பிரபஞ்சம் இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, தலையில நீர் கோத்திருந்தா இதை எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சிலர் அடிக்கடி தலை ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தலையில நீர் கோர்த்திருக்கும். சோ இந்த நீர் கோர்த்தல் பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா, தலைக்கு குளிச்சிருப்பாங்க சிலர். அவசர அவசரமா ஆபீஸ்க்கோ காலேஜுக்கோ போறவங்க வந்து தலையை வந்து நல்லா தோட்டாம அப்படியே வந்து கட்டிட்டு போயிருவாங்க. சோ இதனாலயும் வந்து நீர் கோர்த்தல் பிரச்சனை இருக்கும். இன்னும் மழையில நினைஞ்சாலோ இல்ல பனிக்காலம் வந்தாலோ சரி, சிலருக்கு தலையில நீர் கோர்த்தல் பிரச்சனை இருக்கும். இன்னும் சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியால வரலாம். அது மட்டும் இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் வரலாம். சோ இந்த மாதிரி பிரச்சனையாலையும் வந்து தலையில நீர் கோர்க்கும். தலையில நீர் கோர்த்துட்டு அப்படின்னாலே அடுத்தடுத்து மூக்கடைப்பு, தலைவலி, இருமல், சளித்தொல்லை, இது எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். சோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டு ஈஸியான மெத்தட் தான், இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, மிளகு. தலையில நீர் கோர்த்துட்டு தலை ரொம்ப வலிக்குது, தலை பாரமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கிற ரெண்டே ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க. ரெண்டு மிளகுல ஒரு மிளகு லெப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் கடவாய்ப்பல் இருக்குல்ல, அதுல வந்து வச்சு கொஞ்சம் ஒரு 5 minutes நீங்க அதை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மென்னு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க தலையில இருக்கிற நீர் வந்து இறங்கிரும். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மெத்தட். ஏன்னா மிளகுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. சோ இது வந்து நமக்கு நீர் கோர்த்தல் பிரச்சனை தலையில இருந்தாலும் சரி, மூக்குல இருந்தாலும் சரி, காது சைடு இந்த மாதிரி எங்க நீர் கோர்த்திருந்தாலும் அதை உடனே சரி பண்ணிடும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, மஞ்சள் தூளும் சுண்ணாம்பும் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பத்து போடணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அது கூடவே அந்த ஸ்பூன்லயே கால் ஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து கூட கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதை நீங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தலை ரொம்ப வலிக்குதோ அந்த இடத்துல 10 மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படி விட்டுருங்க. அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆக தலையில இருக்க நீர் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கிரும். ஸோ தலைவலியும் வந்து நமக்கு உடனே சரியாயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் நீங்க ஒரு ஈர துணியை வச்சோ இல்லைன்னா கூட நீங்க நார்மல் வாட்டர் வச்சோ வாஷ் பண்ணிருங்க. இதை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வந்து தலையில நீர் கோர்க்காது. அதே மாதிரி மழை சீசன், பனி சீசன் இந்த மாதிரி டைம்ல வந்து அடிக்கடி நீங்க இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா தலையில நீர் கோர்க்கிறத தவிர்க்கலாம். அப்புறமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கரெக்டா 48 days டெய்லி காலையில வெறும் வயித்துல இந்த மிளகு வச்சு, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, ரெண்டே ரெண்டு மிளகு கடவாய்ப்பல்ல வச்சு சியூ பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 48 days நீங்க ரெகுலரா செஞ்சீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடலாம். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.